பார்க்க போற படம் தோனி கபடி குழு. முடியாதுங்கிறது முயற்சி செய்யாத உனக்கு சொந்தமானது, கண்டிப்பா நம்ம ஜெயிப்போம். இயக்குனர் ஐயப்பன் டைரக்ஷன்ல அபிலாஷ், லீமா மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க இந்த படத்துல. இந்த படம் பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க விளையாட்டு பொழுதுபோக்கு படமா அமைஞ்சிருக்கு. ஹீரோ வந்து அபிலாஷ். அபிலாஷ்ன்றவர யாரா இது பாத்தீங்கன்னா வச்சுங்க, மைடியர் பூதம் படத்துல வந்து சின்ன பையன் நடிச்சிருப்பாரு, அவர் தான் இந்த படத்துல ஹீரோவா நடிச்சிருக்காரு. இன்னைக்கு வர எல்லா உலக கோப்பையும் நாம தான்டா வாங்கிருக்கோம். இது ஒரு வித்தியாசமான கதைக்களம் தாங்க. அபிலாஷ் பாத்தீங்கன்னா மைனியர் பூதத்திலே நல்லா நடிச்சிருந்தாரு சின்ன வயசுல. இப்ப பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் மாதிரி தான் தெரியுது. அபிலாஷ் சின்ன வயசுல மைனியர் பூதத்துல நல்லாவே நடிச்சிருந்தாரு, ஆனா இந்த படத்துல என்னவோ கொஞ்சம் டச் விட்டுருச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் பிக்கப் எடுக்க கொஞ்சம் நாள் டைம் எடுக்கும். அண்ணா இவ கவிதை பேசுறா, இவ ஊரு கள்ளக்குறிச்சி போராய நெஞ்ச கிழிச்சு. பாட்டு நல்லா இருந்துச்சு, பிஜிஎம் நல்லா இருந்துச்சு. இது ஒரு வித்தியாசமான டீம்ங்க. வடத்தோட கதை களத்தை வித்தியாசமாவே அமைச்சு கையாண்டு இருக்காங்க. அந்த ஊருக்கு கபடி ஆட போறோம், நாம பணமா தாண்டா வருவோம், பணமா தாண்டா வருவோம். அது கபடிக்கு முக்கியம் கொடுத்து கிரிக்கெட் செகண்டரியா வச்சு வித்தியாசமான கதை களத்தை கையாண்டு இருக்காங்க வடத்தோட டீம். பாராட்டத்தக்க வேண்டிய விஷயம். மறக்காம எல்லாரும் தியேட்டருக்கு போய் பாருங்க, இந்த படத்தை வித்தியாசமான கதை களத்தை சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஸ்கைஃபால் லாக் சேனல். மீண்டும் இன்னொரு ரிவ்யூல சந்திக்கலாம். பாய் பாய்.